இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதன்முதலாக நாடாளுமன்றத்தில் திரௌபதி முர்மு தனது உரையை ஆற்றினார். நடப்பாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. முன்னதாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து குதிரைப்படை புடைசூழ தன்னுடைய வாகனத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றம் வந்திறங்கினார். நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி வாயிலில் நின்று வரவேற்றார். It is in fact there to receive President of India. பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரின் வரவேற்பை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்கு சென்றார். அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்தினர். மகாமஹிம் இதையடுத்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய முதல் உரையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றினார். தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் அரசு என்ற பெயரை மத்திய அரசு பெற்றிருக்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டப கூட்டத்தில் தனது கன்னிப்பேச்சை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் முர்மு 2047க்குள் கடந்த காலத்தின் பெருமையுடன் இணைக்கப்பட்ட மற்றும் நவீனத்துவத்தின் அனைத்து பொன்னான அத்தியாயங்களையும் கொண்ட ஒரு தேசத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றார். நாட்டில் நிலையான மற்றும் அச்சமற்ற அரசு உள்ளதாகவும் அது பெரிய கனவுகளை நனவாக்கும் நோக்கில் செயல்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். கடந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனின் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருப்பதாகவும் உலகிற்கு தீர்வுகளை வழங்கி வரும் இந்தியாவை இன்று வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்தது முதல் முத்தலாக் ஒழிப்பு வரை அரசு முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் முர்மு கூறினார். மத்திய அரசு அனைத்து பிரிவினருக்கும் பாகுபாடுகளின்றி உழைத்துள்ளதாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் 300 வகையான திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் சுமார் 11 கோடி குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பொது மருத்துவம் ஆகிய திட்டங்கள் மூலம் ஏழை மக்களின் பணம் சுமார் 20,000 கோடி ரூபாய் மிச்சமானதாக தெரிவித்தார். முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் நாள்தோறும் 700 கோடி ரூபாய் விநியோகிக்கப்படுவதாகவும் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தினம்தோறும் 55,000 பேருக்கு சமையல் எரிவாயு உருளை இணைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2014ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் 260 மருத்துவக் கல்லூரிகளை அரசு கட்டியுள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 2 கல்லூரிகள் திறக்கப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். உதான் திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் விமான பயணம் என்பது சாத்தியமாகி உள்ளதாகவும் கூறினார். அரசின் திட்டங்கள் மற்றும் அமைப்புகளால் கொரோனா காலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள கோடிக்கணக்கான மக்களை இந்தியாவால் காப்பாற்ற முடிந்ததாக உலக வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாகவும் முர்மு தெரிவித்தார். தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசு புதிய சட்டத்தை நிறைவேற்றியதாகவும் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதே முக்கிய அம்சமாக இருப்பதாகவும் பெண்களின் ஆரோக்கியமும் முன்பைவிட மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் புதிய முயற்சிகளின் விளைவாக நமது பாதுகாப்பு ஏற்றுமதி 6 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் கடற்படையில் இணைந்திருப்பதில் பெருமிதம் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் புதன்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது.
அனைத்து தரப்பு மக்களும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2023-24 மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதன்கிழமை தாக்கல் செய்கிறார். இது அவரின் 5வது பட்ஜெட் ஆகும். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் மோடி அரசின் கடைசி முழு பட்ஜெட் இதுவே. இதனால் பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகம் காணப்படுகிறது. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மாத சம்பள ஊழியர்கள் வரி விலக்குகள் மற்றும் ஸ்லாப் விகிதங்களின் அதிகரிப்பு குறித்த அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பது வழக்கம். சம்பளதாரர்கள் அனுபவிக்கும் அழுத்தத்தை தான் அறிந்திருப்பதாக அண்மையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதும் உச்சவரம்பு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க தனியார் ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆபரணங்கள் ஆகியவற்றின் இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை 16 மாதங்களில் இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 8.3% அதிகரித்தது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு திட்டங்களை வகுக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு நேதத்துவம் NDA சர்க்கார் உஸ்கா ஏகி மக்சத் ரஹா ஹை ஏகி மோட்டோ ரஹா ஹை ஏகி லக்ஷ் ரஹா ஹை और हमारी कार्य संस्कृति के केंद्र बिंदु में भी एक ही विचार रहा है, इंडिया फर्स्ट, सिटीजन फर्स्ट, सबसे पहले देश, सबसे पहले देशवासी, उसी भावना को आगे बढ़ाते हुए ये बजट सत्र में भी உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் சீனாவிற்கு மாற்றாக இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதால் நாட்டில் தொழிற்சாலைகளை அமைக்க தயாராக இருக்கும் உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திடமிருந்து அதிக நிதிப்பலன்களை எதிர்பார்க்கின்றனர். இதன் காரணமாக தொழிற்துறைகளுக்கு உற்பத்தி சார்ந்த சலுகைகள் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 21% பேரிடம் 70 கோடி பேருக்கு இணையான சொத்துகள் முடங்கியுள்ளதாக அறிக்கைகள் கூறும் நிலையில் இந்த சமநிலையற்ற தன்மையை மத்திய அரசு எவ்வாறு குறைக்கும் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். மத்திய பட்ஜெட்டில் உட்கட்டமைப்பு மேம்பாடு, வரி சலுகைகள், கிராமப்புற பொருளாதார மேம்பாடு, சுகாதாரம், சுற்றுலாத்துறை என தொழில் வணிகத்துறைக்கு பல எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. பண மதிப்பிழப்பு மற்றும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக நடு சிறு குறு தொழில்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே தொழில் தொடங்க எளிய முறையில் கடன் கிடைக்கக்கூடிய வகையிலான அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்பது மிக பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினை என்பது மிக முக்கியமான பிரச்சினையாக உள்ளது. மாநில தொழிற்சங்கங்களுக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு கருத்து வேறுபாடு சூழல் இருக்கும் நிலையில் அதை களைவதற்கு ஏதுவாக அரசு புதிய திட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறுமா என எதிர்நோக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே தங்கம் விற்பனையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. சமீப நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் தங்கத்திற்கான இறக்குமதி வரி குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தங்க நகை வியாபாரிகள் மத்தியில் நிலவுகிறது. தங்கத்திற்கான இறக்குமதி வரி குறைக்கப்படும் பட்சத்தில் சவரனுக்கு 3000 முதல் 4000 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு சாலை போக்குவரத்து என்பது அத்தியாவசிய தேவையாக உள்ளது. எனவே தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது தொழில் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகளின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மருத்துவ செலவுகள் அதிகளவில் உயர்ந்துள்ளது. இதனால் மருத்துவ காப்பீடு செலுத்துபவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. எனவே பிரிவு 80D கீழ் கிடைக்கும் வரி விலக்குகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு சில வாரங்களில் தமிழ்நாடு பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வருமான வரி கட்டுவதற்கான ஆண்டு வருவாய் உச்சவரம்பு பட்ஜெட்டில் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் வருமான வரி உச்சவரம்பு கடந்த 20 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையை வரைகலையின் உதவியுடன் விளக்குகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அதிகபட்சமா 2.5 லட்சம், அதற்கு வரி விலக்கு உண்டு. இதுவரைக்கும் யார் யாருடைய நிதியமைச்சகத்தின் கீழ் எவ்வளவு வரி சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம்.
முதல்ல 2006 2007 ஆண்டு எடுத்துக்கும் பொழுது ப சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிறார். அப்போ அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 100,000 பெண்ணாக இருந்தால் 135,000 வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்த ஆண்டாக 2007-08 அதே அமைச்சரவைதான் 110,000 ஆணுக்கும் 145,000 பெண்ணிற்கும் உச்சவரமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 2008-09 பாஜதமரத்தினுடைய காலகட்டத்தில் தொடர்ந்து பெரிய அளவிலான அந்த வரி சலுகைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கிறது நம்மால கவனிக்க முடியும். ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 1.5 லட்சமாகவும் பெண்ணிற்கு 180,000 இந்த ஆண்டு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2009-10 பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கிறார். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படக்கூடிய அம்சமாக ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 160,000 பெண்ணிற்கு 190,000 நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த பட்ஜெட்ல பார்த்தோம்னா 2011-12 இதுலயும் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நிதியமைச்சகத்தின் கீழ்ல ஆண் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு 180,000 பெண்ணிற்கு 190,000 நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்த முறைதான் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வருகிறது. அதாவது என்னன்னா பிரணாப் முகர்ஜி அடுத்தடுத்து இந்த சலுகைகள் அப்படிங்கறத கிராஜுவலா கொடுத்திருந்தாலும் இருவருக்கும் சமமான வரி சலுகை அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில 2 லட்சம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமாக இந்த பட்ஜெட்டின் பொழுது அறிவிக்கப்பட்டு அது நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2014-15 மத்தியில பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற ஆண்டு. அந்த அமைச்சரவையில அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் தான் முதன்முறையா 2.5 லட்சம் அப்படிங்கறத அதிகமான உச்சவரமாக நிர்ணயம் செய்கிறார். கிட்டத்தட்ட 2014 பிறகாக இதுவரைக்கும் பெரிய அளவிலான இந்த உச்சவரம்பு மாற்றங்கள் அப்படிங்கறது பட்ஜெட்ல நிகழவில்லை. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த முறை எது போன்ற பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.